மிஸ் ஜானகி. எழுதியவர் தேவன். அத்தியாயம் 16. கணபதி சுப்பிரமணிய ஐயரை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் சொல்லிவிட இப்போதை விட சௌகரியமான சந்தர்ப்பம் கிடைப்பது அரிதாகும். அநேக வருஷங்களுக்கு முன்பு ஹரன் சென்னை பட்டணத்துக்கு உத்தியோகம் தேடி வந்த காலத்தில் அவருடைய அதிர்ஷ்ட தேவதை அவரை பல பெரிய மனுஷர்கள் கிரகங்களுக்கு இழுத்து சென்றது. அந்த காலத்தில் கணபதி சுப்பிரமணிய ஐயரின் தந்தை ராவ் பகதூர் சங்கர ஐயர் ஜீவிய வந்தராக இருந்து வந்தார். சென்னை பட்டணத்தில் நீதிபதியாக மிகுந்த கௌரவத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு சிபார்சு கடிதம் வாங்கிவிட்டால் டெல்லியில் நல்ல உத்தியோகம் கிடைப்பது நிச்சயம் என்று கேள்விப்பட்ட ஹரன் அவருடைய பங்களாவை நோக்கி சென்றார். ஜட்ஜ் சங்கர ஐயர் ஒரு சிவப்பழம். கோர்ட்டுக்கு போகும் வேளை தவிர இதர நேரங்களில் ஒரு வெண்பட்டை உடுத்தி கொண்டு கிருஷ்ணாஜின விரிப்பின் மீது அமர்ந்து ஏதேனும் ஒரு ஸ்தோத்திர புத்தகத்தை புரட்டி கொண்டிருப்பவர். வேத பாராயணம் என்பதுடன் கூட பழங்காலத்தில் எப்படி எப்படி ஜனங்கள் இருந்து வந்தார்கள் என்பதை வேத பாடங்களிலிருந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விடுவது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். உதக சாந்தி பாடத்திலிருந்து ஆதி காலத்தில் நம் முன்னோர்கள் பாலையும் ஒருவித விதையின் சாரத்தையும் இனிப்புடன் கூடிய ஜலத்தையும் கலந்து உட்கொண்டார்கள் என்று பொருள்படும் வாக்கியத்தை எப்படியோ கண்டுபிடித்து விட்டார். இது அவர்களுக்கு அமிர்தமாக இருந்தது என்ற வாக்கியமும் அடுத்தாற்போல் வரவே அவர் குதூகலம் பிடிபடவில்லை. வருகிற போகிறவர்களிடமெல்லாம், என்ன சார், 8000 வருஷத்துக்கு முந்தையே காபி சாப்பிட்டு இருக்கிறார்கள் சார். புதிதாக நாம் ஒன்றும் கண்டுபிடித்து விடவில்லை. காபி என்றால் காபி இல்லை, ஒரு டிகாக்ஷன், பால் சர்க்கரை இவைகளை கலந்து குடித்தார்கள் என்று சொல்லி அந்த வாக்கியத்தை சொல்லி காட்டுவார். அழுக்காமல் சளைக்காமல். சங்கர ஐயர் நீதிபதியாகையாலும் படித்தவர் புத்திமான் என்ற மரியாதை காரணமாகவும் கேட்பவர்கள் பரவசமாகி போவார்கள். உலக அனுபவம் உள்ளவர்கள் அவரிடம் காரியம் சாதித்து கொள்ள, சார், நீங்கள் இது போன்ற ஆராய்ச்சிகளை ஒரு புஸ்தகமாக போட்டுவிட்டால் லோக உபகாரமாக இருக்குமே என்று கேட்டுக்கொள்வார்கள். ஹரன் போன சமயம் கணபதி சுப்பிரமணியம் அகஸ்மாத்தாக வெளியே வந்தார். யார் நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். விஷயத்தை தெரிந்தபோது கணபதி சுப்பிரமணியம், அப்பா யாருக்குமே லெட்டர் கொடுக்க மாட்டாரே, அந்த வழக்கமே கிடையாதே என்றார். எப்படியாவது எனக்கு நீங்கள் இந்த உதவி செய்தாக வேண்டும், நான் மறக்க மாட்டேன் என்றார் ஹரன். அவருக்கு ஹரன் மீது பச்சாதாபம் வந்துவிட்டது. நீ வேத புஸ்தகம் ஏதானும் படித்திருக்கிறாயா என்று விசாரித்தார். இல்லையே என்றார் ஹரன். அதனால் பரவாயில்லை, அப்பாவிடம் பேசும்போது இந்த காலத்தில் புதிதாக கண்டுபிடித்தது எதுவுமே இல்லை, முன் காலத்திலிருந்தே எல்லாம் இருந்திருக்கிறது என்று அடித்துவிடு. உனக்கு தெரியாதா, புஷ்பக விமானம்தான் ஏரோப்ளேன், அணுகுண்டு என்பது பிரம்மாஸ்திரம். அப்படி நன்றாக பேசுவேன் சார். நெல்லை மர உரலில் குத்தித்தான் உணவாக்க வேண்டும், வேறு எந்த வழியிலும் அந்த அரிசி தயாரிக்கக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தில் வருகிறது சார். மெஷின் வராத காலத்திலேயே அப்படி சொல்லிவிட்டார்கள், என்ன ஆச்சரியம் என்று சொல்கிறேன். அதென்ன சொல்வீரோ, உம் சாமர்த்தியம் அதிர்ஷ்டம், வழி சொல்லி கொடுத்து விட்டேன், வாரும் இப்படி என்று உள்ளே அழைத்து கொண்டு போனார். கணபதி சுப்பிரமணியத்தின் உதவியுடன் நன்றாக அறிமுகம் செய்யப்பட்ட ஹரன் ஓர் அருமையான கடிதத்துடன் வெளிப்பட்டார். பிறகு தமக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும் போதெல்லாம் உதவி செய்த நண்பரை மறக்காமல் லெட்டர் போட்டார். இந்த பாந்தத்வியம் வளர்ந்து கணபதி சுப்பிரமணியம் டெல்லிக்கு போனாலும் ஹரன் இந்த பக்கம் வந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருப்பதில்லை என்று ஆயிற்று. ஹரனுக்கு பதிலாக நடராஜனை அவர் சென்னையில் வந்து பார்த்து லெட்டர் போடுவதும் உண்டு. ஆகையினாலேயே நடராஜன் கல்யாணத்தை பற்றிய அக்கறை எடுத்துக்கொண்டு கடிதமும் எழுதி வந்தார். பட்டாபிராமையருக்கும் சம்பந்தி கணபதி சுப்பிரமணிய ஐயரிடம் நல்ல மதிப்புண்டு. பாகீரதியின் வழியில் அவர் சொந்தமாகவும் ஆனபடியாலே காயத்ரி கோபாலன் கல்யாணமும் நடந்து மேலும் நெருங்கினார்கள். ஹரனும் நடராஜனும் திருச்செந்தூரில் சந்தித்து கொண்டு மணியுடன் சென்றபோது அவர் பட்டாபிராமையர் வீட்டை நோக்கி சென்றார். அவர் போன சமயம் வீட்டில் மங்களமும் ஜானகியும் மட்டுமே இருந்தார்கள். சுமார் 1 மணி அவகாசத்துக்கு முன்பே வந்திருந்த மங்களம் அசதியுடன் கவலையும் கொண்டவளாக காணப்பட்டான். அதன் காரணத்தை அறியாத கணபதி சுப்பிரமணிய ஐயர், என்னம்மா உனக்கு என்ன உடம்பு என்று விசாரித்தார். எனக்கு என்ன வந்தது இப்போ, ஒன்றும் இல்லை என்றாள் மங்களம் சிடுசிடுப்புடன். ஜானகி அவரை வழக்கமான புன்சிரிப்புடன் வரவேற்றாள். வாருங்கள் மாமா, எப்போ வந்தீர்கள், இந்த ஊர் ரொம்ப பிடித்திருக்கிறது என்றாள். இப்போதான் வந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தை, இந்த ஊர் உனக்கு பிடிக்கும் என்று தெரியும். ஆமாம்,
உன் அப்பா அம்மாவை கூட இங்கே வரவழைத்து விட்டாயாமே. மணி என்று ஒரு பையன் வந்திருக்கிறான். அவனுக்கு யாரோ சொன்னானா? ஸ்டேஷனில் அவனை பார்த்தேன், சமாச்சாரத்தை சொன்னான் என்றார். ஆமாம் மாமா, மங்களம் எழுதி தருவித்தாள். நீங்கள் காப்பி சாப்பிடுங்கள். அப்பா அம்மா அத்திம்பேர் மூணு பேரும் விஸ்வரூப தரிசனத்துக்கு போயிருக்கிறார்கள். இரண்டு கால பூஜை பார்த்து கொண்டுதான் திரும்புவார்கள். காப்பி சாப்பிடுகிறேன். இப்போ நான் மட்டும் வரவில்லை, வேறோ ஒரு பெரிய மனுஷரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். உன் அப்பாவை முன்னால் கண்டு பேசிவிட்டு அவரையும் இங்கே அழைத்து கொண்டு வர வேண்டும். நான் கோயிலுக்கு போய் பார்த்து விடுகிறேன் முன்னாடி என்றார். கணபதி சுப்பிரமணிய ஐயர் கோவிலில் பட்டாபியின் குடும்பத்தை சண்முக விலாசத்தில் கண்டுபிடித்தார். விஸ்ராந்தியாக உட்கார்ந்து பெரிய தம்பதிகளும் மாப்பிள்ளையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பாகிரதி, இங்கே நீ உட்கார்ந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு கிழமைகள் கூட மறந்து போய்விடும். ஆமாம், நொறுக்கு வலி, பூட்டுக்கு பூட்டு குடைச்சல், கண்ணெரிச்சல் எல்லாம் போய்விடுமே என்றார். உங்களுக்கு எல்லாம் பரிகாசம்தான். மங்களத்துக்கு நல்ல புத்தி வருகிறதானால் என் வியாதியெல்லாம் போய் இங்கேயே என் ஆயுசை கழிக்கிறேன் என்றாள் அந்த அம்மாள். என்ன ஜெகதீசா, நீ காலம் வர அந்த நாகநாத ஐயர் வந்துட்டாரா பார்க்கிறது தானே? நாம் வர மட்டும் அவர் வரவில்லை, சுப்புரத்தினம் சொன்னார். ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் கேட்டால் அந்த மனுஷன் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறான். ஊசியில் நூல் கோத்து கொடுக்க ஒரு எந்திரம் பாதி கண்டுபிடிச்சிருக்கானா? அதை பற்றித்தான் அளக்கிறானே ஒழிய நம்ம கவலை அவனுக்கு படவில்லை. அவன் பிள்ளையாம் ஒருத்தன், சுத்த காலியாயிருப்பான் போலிருக்கிறது. பேசவே பயமாயிருக்கிறது. ஆமா, மாப்பிள்ளைக்கு யாரை கண்டாலுமே பயம் என்று நொந்து கொண்டாள் பாகிரதி. ஜெகதீசனுக்கு உதடு துடித்து கொண்டு வந்தது. பக்கத்தில் யாரும் இல்லாவிட்டால் சூடாக பதில் கொடுத்து விடலாம், நடக்கிறது நடக்கட்டும் என்று சுற்றும் முற்றும் அவன் பார்த்த சமயத்தில்தான் கணபதி சுப்பிரமணிய ஐயர் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. அடேடே, நம்ம கோபாலன் மாமனார் மாதிரி இருக்கிறது. அவர் எப்போது வந்தார் இங்கே என்று கூவிவிட்டான். அவராக இராது, அவர் போல் யாரோ ஒருத்தர் என்றாள் பாகிரதி. அவரேதான், பேஷ் பேஷ், நல்ல சமயத்தில் வந்தார். அவரை வைத்து கொண்டு ஓர் அஸ்வமேத யாகமே செய்துவிடலாமே இந்த ஊரில் என்று ஆனந்தப்பட்டார் பட்டாபி. கணபதி சுப்பிரமணிய ஐயர் நெருங்கி வந்தார். நீங்கள் இங்கே வந்தது எனக்கு ஊரில் இறங்கின பிறகுதான் தெரிந்தது. என் சிநேகிதர் ஹரன் என்று டெல்லியில் இருக்கிறதாக சொன்னேனே, அந்த பையன் இங்கே வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டு வந்தோம். அந்த பையனுடைய சிநேகிதனும் நேத்திக்கு வந்தானாம். நீங்கள் வந்த சமாச்சாரம் கேள்விப்பட்டதாக அவன்தான் சொன்னான் ரயில் அடியிலே என்றார். என்னை எப்படி தெரியும் அந்த பையனுக்கு என்று ஆச்சரியப்பட்டார் பட்டாபி. பாகிரதி குறுக்கிட்டு, உங்களுக்குத்தான் ஒருத்தரையும் தெரியாது, உங்களை எல்லோருக்கும் தெரிந்து தான் இருக்கிறது என்று ஒரு போடு போட்டு வைத்தான். ஜெகதீசனை பார்த்து கணபதி சுப்பிரமணியம் ஜாடையாக ஒரு புன்னகை செய்துவிட்டு பட்டாபியின் பக்கம் திரும்பி, நீங்களும் இங்கே இருப்பது பழம் நழுவி பாலில் விழுந்தாப்புல ஆச்சு. ஹரனை மதுரைக்கும் அழைத்து கொண்டு உங்களை பார்க்க வருவதாக இருந்தேன். முருகன் எல்லோரையும் ஒரே இடத்தில் சேர்த்து வைத்துவிட்டார், அதுவே சுபமாக இருக்கிறது என்று தொடங்கி ஹரன் குடும்பத்தை விவரித்தார். நடராஜன் இப்போது அந்த ஊரில் அதே தெருவில் இருப்பதையும் சொன்னார். பட்டாபி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வந்தார். ஜெகதீசன் முகத்தையும் அதில் வழியும் அசட்டையும் கவனித்து, என்ன என்றார். எனக்கு எல்லாம் தெரியும் என்றான் அவன். நடராஜனை கூட தெரியுமா? நீ பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன். தங்கமான பிள்ளை, என்னிடம் சொல்லவில்லையே நீ? மாப்பிள்ளைக்கு எதை எப்போது சொல்வது என்று மட்டும் தெரியாது என்றாள் பாகிரதி. ஜெகதீசனுக்கு சொரேல் என்றது. நடராஜனை பற்றி அதற்கு மேல் தான் வெளியிட்டு கொண்டிருப்பது சரியல்ல, மேலும் தனக்கே ஆபத்தாகும் என்று யூகித்து கணபதி சுப்பிரமணியத்தையே பேசவிட்டான். இப்போது போனவுடன் ஹரனை கூட்டிக் கொண்டு வந்துவிடுகிறேன், அப்புறம் பையனையும் பொன்னையும் பார்க்க சொல்லலாம். ஜாதகமும் பொருந்தி ஈஸ்வர சங்கல்பமும் இருந்தால் நடத்தி விடுவோம் என்றார் பட்டாபி. பெண்ணும் பிள்ளையும் என்று ஆரம்பித்த ஜெகதீசன் தெய்வ சங்கல்பத்தாலேயே ஏற்கனவே வேண்டிய அளவு பார்த்து கொண்டு விட்டார்கள் என்று கூறி முடிக்காமல் நிறுத்தி கொண்டான். என்ன பெண்ணும் பிள்ளையும் என்றார் பட்டாபி வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டே. பேஷாக பார்த்து கொள்ளட்டும் என்றேன் என்றான் ஜெகதீசன். வாசற் கதவு பூட்டப்பட்டு காலி என்று கிடந்த ஒரு வீட்டிற்குள் ஒரு யுவதி எப்படி நுழைந்தாள், எதற்காக வந்தாள் என்பது யாருக்குமே ஒரு குழப்பம் என்ற நிலையில் நடராஜனுக்கும் மணிக்கும் வேறு விதமான கவலைகளும் உள் போராட்டங்களும் ஏற்பட்டிருந்தன.
மணி சந்துருவையோ சந்துரு சொன்னவற்றையோ நம்ப தயாராக இல்லை. நடராஜன் மீது அவ்வளவு நம்பிக்கையுண்டு. ஆனால் அவன் இங்கே இப்போது காண்பதென்ன? ஒரு எவ்வன மங்கையை இவன் வீட்டிற்குள் பூட்டி வைத்திருக்கிறான். வந்ததும் வராததுமாக அவனிடம் அவள் வெகு சுவாதீனமாக பேசுகிறாள். இவர்களுக்குள் தொடர்புண்டு என்பதற்கு போதிய அத்தாட்சியாக அது ஒன்றே போதும். ஒரு மனுஷன் ஊரை விட்டு கிளம்பி ஒரு வாரத்திற்குள் இவ்வளவு கெட்டுவிட முடியுமா? நடராஜனின் படபடப்பும் அதிகமாக இருந்தது. இந்த பெண்ணிடம் வாக்கு கொடுத்தபடி வராதது அவனுக்கு வேதனை செய்தது. எனினும் இப்படி அவள் கிளம்புவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. அதைவிட கூட வந்திருக்கும் மணியும் வாசலில் உட்கார்ந்திருக்கும் தகப்பனாரும் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்ற பெருந்திகில் பற்றி கொண்டது. தமாஷாக சுத்த பாஷ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஹரனுக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை அவன் அறிவான். இதை நினைத்தபோது அவனுடைய கால்கள் பதறின. நீயா என்றான் நடராஜன். நானேதான். உங்களுக்கு ஆச்சரியமாயில்லை என்று புன்னகை பூத்து ஆச்சரிய ரசத்தை அபிநயபூர்வமாக நடித்து காட்டினாள் அந்த ஆந்திர பங்காரு. நீ ஏன் இங்கே வந்தாய்? என் அப்பா வாசலில் இருக்கிறாரே என்று கடிந்தான் நடராஜன். நீங்கள் ஏன் வரவில்லை? நேற்று ராத்திரி என்னை ஏமாற்றி விட்டீர்கள் அல்லவா? பிறகு மணியை கூர்ந்து பார்த்து, நீங்கள்தானே என் கைப்பெட்டியை வாங்கி கொண்டு போனீர்கள். இப்போ எங்கே அது என்றாள். மணிக்கு தூக்கி வாரி போட்டது. ஓஹோ, நடராஜனைத்தான் இவள் எதிர்பார்த்தாளோ? அவன் புகுந்து கெடுத்து விட்டானோ? நடராஜன் மணியை பார்த்தான். மணி தன் உதடுகளை சுருட்டி இறுக்கி கொண்டு இமைகளை மட்டும் உயரத் தூக்கினான். என்னடா நடராஜா, நான் வரட்டுமா என்ற ஹரனின் குரல் மின்னலை அடுத்து வரும் இடியோசை போல வாசலிலிருந்து வந்தது. தாய், என்னை சந்தியில் இழுத்து விடுவாய் போலிருக்கே. அப்பா வந்து உன்னை பார்த்தால் குடி முழுகி போயிருமே என்றான் நடராஜன் பதறிப்போய். நான் மட்டும் பரவாயில்லையோ என்று கேட்டான் மணி. அடே மணி, உன்னிடம் உள்ளதை சொன்னால் காதாலாவது கேட்பாய், நம்புவாய். அப்பா புயல் காற்றுடா. அம்மா பரதேவதை, சீக்கிரம் ஒழிந்து கொள்ளேன். அப்பா புழக்கடை பக்கம் போன பிறகாவது நீ வெளியே வரலாம். சீக்கிரம் போயேன், அப்பா வரப்போகிறார். ஐயோ, போய்விடேன் என்று நடராஜன் துடித்து அங்கிருந்த பெரிய மரபீரோவின் பின்னால் போகும்படி அவளை அவசரமாக வேண்டிக் கொண்டான். மணி சிரித்தான். ஐயோ பாவம், இரண்டு பேரும் அப்பாவுக்கு பயந்து சாகிறவர்கள்தான். நேற்று அப்பா வந்து விடுவார், பெட்டியுடன் ஓடிவிடு என்று இந்த அம்மாள் அவசரப்படுத்தினாள். இன்று அப்பா வருகிறார், மறைந்து கொள் என்று நீ அவசரப்படுத்துகிறாய். காதல் பாதை கரடு முரடு என்பது நிதர்சனமாகிறது என்றான். இதற்குள் ஹரனின் காலடி ஓசை ரேழியில் கேட்டது. ஆந்திர மங்கையும் நடராஜனின் நெஞ்சில் பால் வார்த்து உடனே ஒதுங்கிக் கொண்டாள். உள்ளே வந்தீர்கள், பேச்சு மூச்சை காணும். சுத்த பாஷ், கணபதி சுப்பிரமணிய ஐயர் வருவதற்குள் நான் ஸ்நான பானங்களை செய்து முடித்திருந்தால்தானே போக சௌகரியமாக இருக்கும். எங்கே கிணறு என்று கேட்டார். நீங்கள் உள்ளே வருவதற்குள் கொஞ்சம் ஒழுங்கு செய்து வைக்கலாம் என்று முனைந்தோம் என்று மழுப்பினான் மணி. நேரே சென்றால் ராட்டினம் இருக்கிறது, சௌகரியமாக ஸ்நானம் செய்யலாம். சீக்கிரம் வெந்நீர் போட்டு விடட்டுமா அப்பா என்று கேட்டான் நடராஜன். வெந்நீரா? சுத்த பாஷ், நம்ம பக்கத்துக்கு வந்துவிட்டு எவன் வெந்நீரில் ஸ்நானம் செய்வான்? கிணற்றில் இழுத்து நாலு குடம் விட்டுக்கொள்ள மாட்டோமா என்று வருகிறோம் என்று இரண்டாம் கட்டை நோக்கி சென்றார். அங்கிருந்து பல முறைகள் சுத்த பாஷ் என்ற வார்த்தைகள் கேட்டதிலிருந்து ஏற்றத்தில் ஜலம் இழுத்து பழக்கமில்லாத ஹரன் அதனுடன் சங்கடப்படுகிறார் என்று மணியும் நடராஜனும் யூகித்து கொண்டார்கள். என்ன நடராஜா, இந்த பெண் யார்? இப்போதாவது கொஞ்சம் உண்மையை சீக்கிரம் சொல்லி என் மனத்தை சந்தேக பிணைப்பிலிருந்து விடுதலை செய்யலாமா என்று கேட்டான் மணி. நடராஜன் வேகமாக சென்று புழக்கடை கதவை சாத்திவிட்டு திரும்பி வந்தான். எனக்கு இவள் யார் என்று தெரியும், ஆனால் எப்படி இங்கே வந்தாள் என்று மட்டும் தெரியாது. நான் இவளுக்கு உதவி செய்வதாக சொன்னது உண்மை, ஆனால் என்று சொல்லும்போது ஆந்திர பங்காருவே வெளியில் வந்துவிட்டாள். உங்களுக்கெல்லாம் இவ்வளவு சங்கடம் உண்டாக்குவேன் என்று தெரிந்திருந்தால் நான் வந்தே இருக்க மாட்டேன். நேற்று ராத்திரி பெட்டியை கொடுத்து அனுப்பிவிட்டு நான் ரயில் அடிக்கப் போகும் வழியில் இவர் போலீஸ்காரரிடம் சிக்கி கொண்டு நின்றார். துணுக்குற்று போய் ஒதுக்குப்புறமாக நின்று கவனித்தேன். இவர் முண்டாசை அகற்றும் போதுதான் என் பெட்டியை வேற்று ஆளிடம் சேர்ப்பித்து விட்டேன் என்று தெரிந்தது. இதில் என்னமோ சூழ்ச்சி இருக்கிறது. இரவு வேளையில் ரயில் அடியில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று திரும்பிவிட்டேன். தெரு வழியாக வந்தால் அப்பா பிடித்து கொள்வார் என்று புழக்கடை பக்கமாக இங்கே வந்து ஏறி இரண்டாங்கட்டில் குதித்தேன்.
கூடத்துக்கு வந்து நீங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று இரவெல்லாம் காத்திருந்தேன். மெல்ல இப்போதுதான் வருகிறீர்கள் என்றாள் அவள். அப்படியானால் நடராஜனைத்தானே நேற்று நீ எதிர்பார்த்தாய் என்றான் மணி. ஆமண்ணா, இவர் உதவியோடு நான் என் மனுஷரை போய் சேரலாம் என்று பார்த்தேன். நீங்கள் தடை போட்டு விட்டீர்கள். நான் தான் தடை போட்டேனா? ஆமாம், நீங்கள் வராவிட்டால் நான் கிளம்பி இருக்கவே மாட்டேன். இப்போது ஊரை விட்டு போக முடியாமல், என் வீட்டுக்குள்ளும் கால் வைக்க முடியாமல் நடுவில் நின்று தவிக்கிறேன். அப்போதே நான் இல்லை நீ நினைக்கிற ஆசாமி என்று சொல்லிவிடுவதற்கு என்னவா? ஓஹோ, பிசகனைத்தும் என் பேரில்தானோ? பின்னே யார் பேரில்? நான் கையெழுத்து போட்டு தரட்டுமா? பங்காருவின் கையெழுத்து எப்படி இருக்கிறது? வெளியிலே அதன் மதிப்பு எத்தனை என்று கண்டுபிடிக்க மணி விரும்பியிருந்தால் கூட முடியாதபடி வாசலுக்கு வெளியே வள் வள் என்று நாய் குறைப்பதும் உர் உர் என்று உருமுவதும் அதைத் தொடர்ந்து சி சி சட் என்று யாரோ கத்துவதும் முன்னோக்கி ஓடி வருவதும் கேட்டன. சற்றும் எதிர்பாராத வகையில் நாகநாத ஐயர் உளறி அடித்துக்கொண்டு பஞ்சகச்சம் ஐந்து பக்கங்களில் பறக்க உள்ளே ஓடி வந்தார். அவர் கால்களை நோக்கி எழும்பி குதித்து கொண்டு டைகர் பின்தொடர்ந்தது. இந்த காட்சி தென்படுவதற்கு முன்பே பங்காரு மின்னர் கொடி போல் பீரோவுக்கு பின்னால் தனது யாதஸ்தானத்துக்குள் சென்று பதுங்கி கொண்டு விட்டாள். அதை கவனித்த நடராஜனும் மணியும் தலைக்கு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு மேலே நடக்க வேண்டியது என்னவென்று கவனிக்க தலைப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாகநாத ஐயர் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் என்ற காரண காரியங்களை சாவகாசமாக ஆராய்ச்சி செய்வதற்கு வைத்துக்கொண்டு அடுத்த ஐந்தாறு நிமிஷங்களில் நடந்ததோர் அகோரமான யுத்தத்தை நாம் வர்ணித்துத்தான் ஆக வேண்டும். டைகரின் உண்மை சுரூபத்தை நாகநாத ஐயரும் நடராஜனும் அறிவார்கள். மணி அறிய மாட்டான். அறிந்திருந்த நாகநாத ஐயரே அதன் வாலையும் மிதித்து அலட்சிய பாவத்துடன் வந்துவிட்டதாலேயே டைகரின் கடுங்கோபத்துக்கு ஆளாகி இப்போது ஓடி வரும் நிலைக்கு வந்தார். எந்த வீட்டுக்குள் கால் வைக்கக்கூடாது என்று பிரதிஞ்ஞை செய்திருந்தாரோ அங்கேயே வரவும், யாருடன் முகாலோபனமே வைத்துக் கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தாரோ அவனிடமே அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டிய அவசியமும் அவசரமும் நேர்ந்துவிட்டன அவருக்கு. டைகர் தன் வாயை திறந்து சிவந்த நாக்கையும் இரு வரிசை பற்களையும் காட்டி உர் என்று வல்லினரா போட்டு தனது கோபத்தை வெளியிட்டது. பிறகு பாய்ந்தது. மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் காலத்தில் அசாத்தியமான காரியங்களையும் எத்தனிப்பான் என்பதற்கு அத்தாட்சியாக இலங்கையை நோக்கி ஆஞ்சநேய பெருமான் கடல் தாண்டியதையும் லேசாக ஞாபகப்படுத்தியவாறு நாகநாத ஐயர் அங்கிருந்த மேஜை மீது தாவினார். அந்த அற்ப மேஜை கனமற்றதாகையால் இவ்வளவு கனத்த மனிதரை தாங்க மாட்டாது பின்னால் வந்த டைகர் மீது சாய்ந்து வைத்தது. யாரப்பா இவர்கள் என்றான் மணி. இரண்டு பேரும் நம் விரோதிகள்தான் என்று நடராஜன் ஓட்டமாக ஒதுங்கி தற்காப்புக்காக ஒரு தலையணையை தூக்கி கொண்டான். முதுகில் அடி வாங்கி கொண்ட டைகர் கீழே விழுந்துவிட்ட நாகநாத ஐயரை பழிவாங்கியே தீருவேன் என்ற வைராகியத்துடன் அவர் பின்புறத்தை நோக்கி பாய்ந்தது. தக்ஷணமே நடராஜன் வீசிவிட்ட தலையணையால் ஓர் அடியும் வாங்கி கொண்டது. நாகநாத ஐயர் சுற்றி சுற்றி ஓடினார். ஒரு போது நடராஜன் பின்னாலும் மறுபோது மணியின் பின்னாலும் ஒண்டினார். சோழனை பற்றிய பிரம்மஹத்தி போல் டைகர் எங்கேயும் விடாமல் துரத்தியது. உர் உர் என்று தன் பாஷையில் பேசி அவர் வயிற்றை கலக்கியது. மணி ஒரு கட்டை மனையை எடுத்து குறி பார்த்து பலமாக டைகரின் மீது வீசினான். அப்போதே யமலோகத்தில் யம சதஸில் யம கணக்கனான சித்திர புத்திரன் வேகமாக நோட்டை புரட்டினான். யம தூதர்கள் பனிரெண்டு பேரும் ஆஜராகத்தான் இருந்தார்கள். எனினும் டைகரின் ஆயுள் தீரவில்லை என்று சித்திர புத்திரன் தலையை ஆட்டிவிட்டான். கட்டை மனை குறி தவறி சுவரில் படீரென்று இடித்து டைகரின் கோபத்துடன் பயங்கரத்தையும் வேகத்தையும் தூண்டிவிட்டது. மேலும் அதிவேகமாக அது துரத்த நாகநாத ஐயர் துரிதமாக ஓட பழைய நாடகமே துரித காலத்தில் நடைபெறலாயிற்று. ஆனால் ஒரு பெருச்சாளியை ஓர் அறையில் பூட்டி சுற்றி சுற்றி விரட்டினால் எத்தனை நாழி அதன் பலம் தாங்கும்? நாகநாத ஐயருக்கு பெரும் சோர்வு பிறந்தது. முன்னொரு காலத்தில் தமக்கு இருப்பதாக அவர் நினைத்த பிளட் பிரஷர் இப்போதே வந்துவிட்டதாக எண்ணி கஜேந்திரன் ஏ ஆதி மூலமே என்று கத்தியது போல், ஹே திரிபுர சுந்தரி, இனி தாங்காது, என்னை நீ ஆட்கொள்ளடி என்று கதறிவிட்டு தொப்பென்று கீழே உட்கார்ந்து கொண்டு பெருமூச்சு விடலானார். நிராயுத பாணிகளான நடராஜனும் மணியும் இரு மூளைகளில் செயலற்று நின்றார்கள். டைகர் ஒரு முறை சுற்றிலும் பார்த்து கொண்டு தயங்கியது. தனது வெற்றி என்று கர்ஜனை செய்தது.
மறுகணம் நாகநாதாயர் குரல் வளையை நோக்கி அதி உற்சாகத்துடன் பாய்ந்தது. சித்திர புத்திரன் மறுபடி நோட்டை புரட்டினான். யமதூதர்கள் 12 பேரும் தொண்டையை கனைத்து விட்டு கொண்டார்கள். ஆனால் இப்போதும் முன்போலவே தலையை ஆட்டிவிட்டான் யமகணக்கன். ஆச்சு, நாகநாதாயர் காரியம் தீர்ந்தது என 4 ஆத்மாக்கள் நினைத்தபோது பீரோவின் மறைவிலிருந்து சாக்ஷாத் திரிபுர சுந்தரி போல் வெளிப்பட்டாள் பங்காரு. ஏய் டைகர், சி, போகிறாயா என்ன என்று அதட்டினாள் அவள். சினிமா காட்சிகளில் ஓங்கின கை ஓங்கினபடி நிற்பதை மணியும் நடராஜனும் பார்த்திருக்கிறார்கள். இங்கே பாய்ந்த நாய் பாய்ந்தபடி நின்றுவிட்டதை தத்ரூபமாக கண்டார்கள். டைகருக்கு ஷாக் அடித்திருந்தது. காண்பது நிஜமா, கேட்பது உண்மையா என்று அது பிரமித்தது. நீ போய்விடு என்றாள் பங்காரு. சப்த நாடியும் அடங்கியதாக டைகர் சரேன் என்று திரும்பியது. வாசலை நோக்கி நகர்ந்தது. இந்த மகா ஆச்சரியத்தினால் 3 பேரும் ஸ்தம்பித்து போனார்கள். நாகநாத ஐயர்தான் முதன் முதலில் விழித்தார். அபாயம் நீங்கிவிட்டதையும் உணர்ந்தார். கண்களை கசக்கி கொண்டு பங்காருவை கனல் வீசும் கண்களுடன் பார்த்தார். ஓஹோ, நீ இங்கேயா இருக்கிறாய், எங்கேயா இருக்கிறாய் என்று கேட்டேன். உன்னை உன் அப்பன் தேடுகிறானே. ஓஹோ, உன்னை என்ன பாடுபடுத்தி வைக்கிறேன் பார் என்று உருமிவிட்டு கீழே நழுவி கிடந்த கைத்தடியை பொறுக்கி எடுத்துக்கொண்டு விடுவிடுவென்று டைகரின் பின்னால் வெளியேறினார். அதே சமயம் புழக்கடை கதவை ஹரன் போட்டு உடைத்து கொண்டிருந்தார். ஏய், இதென்ன சுத்த பாஷ், யார் தாழ்பாள் போட்டது? திறக்கிறாயா என்ன? எத்தனை நாள் அங்கே என்ன ரூட்டி நடக்கிறது? சுத்த பாஷ் என்று கூச்சல் போட்டு அமர்க்களமும் செய்தார். தேவன் அவர்கள் எழுதிய இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.